ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. என் பேர் பிரிய ஸ்னேகா, நான் டிசைனரா வேலை பாக்குறேன். சென்னையோட ஃபர்ஸ்ட் எவர் காமிகான்ல காஸ்ப்ளே கான்டெஸ்ட் இருக்கு. ஸோ நான் வந்து ராயா அண்ட் லாஸ்ட் டிராகன் டிஸ்னி பிரின்சஸ் கேரக்டர் போர்ட்ரே பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ராப்ஸ் எல்லாமே நானே கையில பண்ணது. அண்ட் ஆல்சோ ஆல் த கிளாதிங் நானே கையில ஸ்டிச் பண்ணது. இட்ஸ் லைக் ஆக்சுவலி என்னோட சைல்ட்ஹுட்க்கு கூட்டிட்டு போன மாதிரி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி ஃபன் அண்ட் ஹாப்பி டு பி ஹியர். ஆக்சுவலி சைல்ட்ஹுட்ல நம்ம நிறைய இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்போம், கிராஃப்ட்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அந்த ஐட்டம்ஸ்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் வளர வளர சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்டர்நெட் இன்ஃப்ளூயன்ஸால அதெல்லாம் நம்ம விட்டுடுறோம். ஹேண்ட்மேட் பொருட்கள்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ இட்ஸ் லைக் ஆக்சுவலி திரும்ப அந்த தொலைச்ச சைல்டுஹுட்டை திரும்ப கொண்டு வர மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் பேசிக் இன்ட்ரெஸ்ட். நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதை திரும்ப பண்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இது சென்னையில நடக்கிறது இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஹாய் அது, நீங்க என்னவா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு? யாரு நீங்க? பிளாக் ஸ்பைடர்மேனா? பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? மைல்ஸ் மொராலஸ். என்ன பண்ணுவாங்க ஸ்பைடர்மேன்? என்ன பண்ணுவாங்க? ஹில் சேவ் தி டே அண்ட் சேவ் ஆல் தி பீப்பிள். Okay, you're a fan of Spider-Man? Yeah. Huh? Yeah. Every Spider-Man, every web swing பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவாங்களா? Okay. சூப்பரா இருக்கு. ஏன்னா வந்து நான் வெளியூர்ல எல்லாம் போயிருக்கேன், பெங்களூர்ல கூட போயிருக்கேன். கொஞ்சம் வருத்தமா இருக்கும், நம்ம சென்னையில நம்ம ஆட்களுக்கு மட்டும் இது கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இந்தியாலேயே மற்ற ஊருக்கெல்லாம் கிடைக்குது, நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்க. ஏன்னா நம்ம ஊர்லயும் நிறைய பேர், நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, என்ன உட்பட. நான்லாம் பெரிய காமிக் ரசிகர். ஸோ நான் என்ன மாதிரி என் பையனையும் வளர்க்குறேன், காமிக் எல்லாம் பார்க்க, படங்கள்லாம் பார்க்க. ஸோ நம்மளுக்கு இது பார்க்கும்போது தெரியுது இவ்வளோ ரசிகர்கள் இவ்வளோ இருக்காங்கன்றது நம்மளுக்கு இப்போ பார்த்தோன்னே தெரியுது. அதை ஆர்கனைஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடம், ட்ரேட் சென்டர் மாதிரி ஒரு இடத்துல அது பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு. அது ஆக்சுவலாக நம்ம அந்த வெளியூர் கல்ச்சருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு அந்த கீக்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி, அந்த இன்ட்ரோவர்ட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி, அவங்களுக்கே இது வந்து ஒரு ஸ்பேஸா கொடுத்து, சில பேர் அவங்க மூஞ்சே காமிக்கலன்னா கூட அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்க தைரியமா வெளியே வரலாம். உங்களுக்கு யாரு பிடிக்குமோ அந்த கேரக்டர் மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம். உங்க முகத்தை காமிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க அந்த கேரக்டரா வரலாம் போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் தானே முக்கியம். அவங்களோட சைஸ் இருந்தாலும் சரி, அவங்க முகம், அவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் உடச்சு இன்னைக்கு எல்லாருமே வெளியே வரலாம், இந்த கேரக்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாங்கும் போது அவங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுது. ஸோ அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அந்த வெளியூர் கல்ச்சர் வந்து நம்ம ஆட்களும் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வராங்கன்றத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆமா, அவரோட பேர் வந்து அத்வைத். அவர் இப்போ வந்துட்டு பிளாக் ஸ்பைடர் மேனா வந்துட்டு இது பண்ணிருக்காரு. அது மாஸ்க் கழட்டி காமிக்கிறீங்களா பீப்புளுக்கு? உங்களோட நீங்க யாருன்னுட்டு? ஆமா, Revealing Spider-Man's face. Okay? Snehalaya Silks. இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.